தற்போது ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு வசீகரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேச தேர்தல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணிக்கை இப்ப நடைபெற்று வருது. குஜராத்ல நமக்கு ஏறத்தாழ என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஹிமாச்சல பிரதேசத்துல பாஜகவா இல்ல காங்கிரஸா அப்படின்ற நிலையில போய்கிட்டு இருக்கு. ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்து நீங்கள் எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய முக்கியத்துவம் இந்த தேர்தலில் எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? நிச்சயமா இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு, நாங்கள் இறங்கி களம் இருக்கு, இறங்கி இந்தியா முழுக்கவும் பேசப்படுகின்ற, இந்தியாவில் அடுத்த ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கட்சியாக ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த எந்த இடம் எங்களுக்கு கிடைச்சாலும் அது வந்து நாங்கள் வந்து கடந்த தேர்தலில் 0.1% ஓட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பிரசன்ஸை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். வந்து எந்த நிச்சயமா இரட்டை இலக்கத்தை நாங்கள் அடைவோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல். கிட்டத்தட்ட குஜராத்தை பொறுத்தளவில் அங்க வந்து டேர்ன் அவுட் ஓட்டு வந்து பெரிய வெற்றின்னு அவங்க பேச முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட குறைந்த எண்ணிக்கை தான் வாக்குப்பதிவே அங்க நடந்திருக்கு. மேலும் வந்து அங்க பல விதமான சூழல்கள், ஏன்னா முதல் ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவரை அது என்ன சொல்லிட்டாருன்னா, எடுத்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, எந்த மாநில தேர்தல் எத்தனையோ தேர்தல் நடந்திருக்குது, அவர் பயன்படுத்தாத இந்த தேர்தல் கமிஷனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னு சொன்னா இவர்கள் எடுத்த இந்த முயற்சிகள், இவர் தடுக்கிற தங்கள் அத்தனையுமே வந்து தேர்தல் ஆணையம் ஒத்துழைப்போடு நடந்திருப்பது போல பிரதமரே வந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு சூழல் இங்க ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம். அதே நேரம் ஹிமாச்சல் பிரதேசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக யார் இந்த காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க, அதாவது எம்எல்ஏக்கள் போயிருவாங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்து கடத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அங்கே இருக்கு. அது இதெல்லாம் ஒரு நாட்டுல வந்து ஒரு கட்சி, ஒரு ஆளக்கூடிய கட்சி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கும்போது இந்தியாவின் ஒரு அவலமான ஒரு நிலைன்னு நம்ம சொல்லணும். இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகப்பெரிய அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட ஒரு தேசிய கட்சியாக இந்த தேர்தலில் நாங்கள் வளர்ச்சி பெறுகிறோம். மேலும் வந்து அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஒரு மாற்று எதிர்க்கக்கூடிய வலிமை ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு பெரிய உற்சாகத்தை, ஆம் ஆத்மி கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அது எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும், மக்களுக்கு ஒரு நல்ல கட்சி உருவாகி இருக்கிற எதிர்பார்ப்பையும் இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி சார், இணைப்பில் வந்து பேசுவதற்கு திரு வசீகரன்.